மக்களே, நம்மள சின்ன வயசுல இருந்து ரொம்ப சிரிக்க வச்ச ஒரு ஸ்டார் இன்னைக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அவரோட காமெடிஸ் எல்லாம் நம்ம எப்படி பார்க்க போறோன்னே தெரியல. அவர் பையன் இறந்தப்போ கூட அவ்வளோ சோகத்தையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு நமக்காக வெளியே அடுத்தடுத்த படங்கள் மூலியமா நம்மள வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டார். எத்தனையோ மேடையில எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கி நம்ம மனசுக்குள்ள நீங்காத இடம் பிடிச்சவர் தான் விவேக் சார். யூத் காமெடிஸ்ல பட்டே கலப்பினாரு. அதே மாதிரி சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, சமூக சேவை செய்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே மனசார ஈடுபட்டு அதை முழுமையாக செஞ்சுட்டு இருந்தாரு. இன்னமுமே அந்த காக்கா பிரியாணி காமெடி, அந்த சாமியார் காமெடி, அந்த கோபால் காமெடின்னு மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் இப்போ கூட பார்த்தாலும் நம்ம வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சிட்டு இருப்போம். நேற்று தான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே அதிகாலை 4 மணி அளவில் விவேக் சார் இறந்துட்டாரு ஒரு நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதுக்கிடையில் கொரோனா வேக்சினேஷன்ஸ் கட்டாயப்படுத்தி போட்டதுனால தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய ஆக்டர்ஸும் அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மையே போய் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நம்ம விவேக் சார். நிறைய அவார்ட்ஸ் அவருக்காக டெடிகேட் கூட பண்ணியிருக்காரு. பட் நமக்கும் வேற வழி இல்லை. அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வாழணும். அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இது உங்கள் ஆர்ஜே ஷால்ஸ். நன்றி, வணக்கம்.